Hi, welcome to Digital Principles and System Design. In the video lecture, we will see Boolean algebra. In digital logic, Boolean algebra is role. Now, if we have a digital circuit, that is input and output. We have zeros and ones. So, the zeros and ones are variable represent. We have a Boolean expression. In the Boolean expressions, govern. அதாவது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கோ இல்லைனா மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பூலியன் அல்ஜிப்ரா. இப்போ பூலியன் அல்ஜிப்ரா வந்து ஒரு பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப் ஏன் நம்ம ஒரு பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம அப்படியே ஹார்ட்வேராக ரியலைஸ் பண்ணுறப்ப நமக்கு வேண்டிய கேட்ஸோட நம்பர்ஸ் வந்து நிறையா ஆகும். அதாவது நம்பர் ஆஃப் ஆண்ட் கேட்ஸ், நம்பர் ஆஃப் ஆர் கேட்ஸ் இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து லார்ஜாக இருக்கிறப்ப நம்பர் ஆஃப் கேட்ஸும் நமக்கு பெரிய நம்பராக கிடைக்கும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து நிறையா ஹார்ட்வேருக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம. இப்போ அதே எக்ஸ்ப்ரெஷனை நம்ம பூலியன் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிம்பிளிஃபைடு எக்ஸ்ப்ரெஷனாக எடுத்து அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம வந்து ஒரு சர்க்கியூட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேட்ஸ் நமக்கு தேவைப்படுறது வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் ரெண்டு, அதாவது நான் ஒரிஜினல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சுட்டு நிறையா கேட்ஸை யூஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணுற ஃபங்க்ஷனும், சிம்பிளிஃபைடு டிசைனை வச்சு நான் டெவலப் பண்ண சர்க்கியூட் ரியலைஸ் பண்ணுற ஃபங்க்ஷனும் சேமாக தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் கேட்ஸை வச்சு பண்ணுறப்ப நமக்கு வந்து சீப்பராக இருக்கும். அதனால் நம்ம வி சிம்பிளிஃபை தி பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸிங் பூலியன் அல்ஜிப்ரா. இந்த பூலியன் அல்ஜிப்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாஸ்டுலேட்ஸ் இருக்கும், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், தியரம்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம். இது எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அந்த சிம்பிளிஃபைடு பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அஸ் அ ஹார்ட்வேர். எனி அல்ஜிப்ரேக் ஸ்ட்ரக்சரை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு செட் இருக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும். அப்போ பூலியன் அல்ஜிப்ராவும் அதே மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு செட்டு தேவை. அந்த செட்டில் ரெண்டே ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்கும், அது வந்து ஜீரோ அண்ட் ஒன். அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர் அண்ட் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆர் அண்ட் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ராவில் நம்ம வந்து வேரியபிள்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப வேரியபிள்ஸ் வந்து எய்தர் ஒரிஜினல் ஃபார்மில் இருக்கும் இல்லைனா காம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் லைக் ஏ, இது வந்து ஒரிஜினல் ஃபார்ம், இல்லைனா ஏ பார்னு போட்டோம் அப்படின்னா அது காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம். ஸோ இதை மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பூலியன் அல்ஜிப்ராவில் உள்ள பாஸ்டுலேட்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட்ஸ் வந்து க்ளோஷர். க்ளோஷர்னால் என்ன அப்படின்னா, த பூலியன் சிஸ்டம் இஸ் க்ளோஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த லாஜிக்கல் ஆர் அண்ட் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம பூலியன் அல்ஜிப்ரால உள்ள செட் எடுத்துக்கிட்டோம், அதாவது செட் பி, அதில் உள்ள மெம்பர்ஸுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டும் அதே செட்டில் தான் இருக்கும். அதாவது எனி காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன் லாஜிக்கல் ஆர் ஒன் இதை எடுத்துக்கிட்டால் ரிசல்ட் வந்து அகெயின் ஒன் தான், இதுவும் இந்த செட்லேயே தான் இருக்குது. இல்லைன்னா ஒன் அண்ட் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து ஜீரோ, அதுவும் இதே செட்டில் தான் வரும். ஸோ எனி காம்பினேஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸை இந்த ஜீரோ அண்ட் ஒன்னுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டும் இந்த சேம் செட்டில் தான் இருக்கும். அதுதான் வந்து க்ளோஷர் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பாஸ்ட்லேட் டிஃபைன் பண்ணுறது வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ். ஐடென்டிட்டி எலமெண்ட்னா என்ன, ஒரு வேரியபிள் இருக்குது, இந்த வேரியபிளில் எய்தர் ஒன் ஆர் ஜீரோ என்ன வேணால் இருக்கலாம். அது கூட லாஜிக்கல் ஆர் பண்ணுறீங்க, என்ன எது கூட லாஜிக்கல் ஆர் பண்ணால் எனக்கு ரிசல்ட்டு ஏவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐடென்டிட்டி எலமெண்ட். அதாவது லாஜிக்கல் ஆர் பண்ணுறப்ப ஒரு வேரியபிள் கூட எந்த வேல்யூவோட
நம்ம லாஜிக்கல் ஆர் பண்ணனா எனக்கு ஏவே ரிசல்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ லாஜிக்கல் ஆர் பண்ணுறப்ப நான் வந்து ஜீரோ கூட பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏவே கிடைக்கும். எப்படி, இப்போ ஏ வந்து ஒன்னாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஒன் ஆர் ஜீரோ ஒன் கிடைக்கும். இப்போ ஏ வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா ஜீரோ ஆர் ஜீரோ ஜீரோ கிடைக்கும். ஸோ ரிசல்ட் வந்து ஏ தான், வாட் எவர் த வேல்யூ ஆஃப் ஏஎஸ். நம்ம வென் வி பெர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆர் வித் அ ஜீரோ ரிசல்ட் வந்து ஏவே கிடைக்கும். அதே மாதிரி ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டாட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷன் வித் ஏ வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஏ கிடைக்கும். இப்போ ஏ ஒன்னாக இருந்ததுன்னா ரிசல்ட்டு ஒன்று, ஏ ஜீரோவாக இருந்ததுன்னா ரிசல்ட்டு ஜீரோ. ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ் ஆர் தி லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் இஸ் ஜீரோ, அண்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் இஸ் ஒன். நெக்ஸ்ட் பாஸ்டுலேட் வந்து கம்யூட்டேட்டிவ் லா. கம்யூட்டேட்டிவ் லா லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டருக்கு பண்ணுறப்ப எனக்கு ஏ ஆர் பி இஸ் ஈக்குவல் டு பிஆர்ஏ, அதாவது இந்த ஆப்பரன்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் லாஜிக்கல் அண்ட் பண்ணுறப்ப ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் ஏ. ஸோ இதை ஆப்பரன்ஸை நம்ம வந்து ஆர்டரை மாற்றுறதுனால நமக்கு வந்து ரிசல்ட் வந்து அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் பாஸ்டுலேட் வந்து அசோசியேட்டிவிட்டி லா. இந்த அசோசியேட்டிவிட்டி லா வித் ரெஸ்பெக்ட் டு லாஜிக்கல் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் பிஆர்சி, அதாவது இப்போ ப்ராக்கெட் இப்படி போடுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம பிஆர்சி ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதோட ரிசல்ட்டு கூட ஏஆர் அந்த பி ப்ளஸ் பிஆர்சியை நம்ம பண்ணுறோம். இப்படி பண்ணாலும் இல்லை நான் ஃபஸ்ட்டு ஏஆர் பி பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்டை கூட நான் ஆர்சி பண்ணாலும் எனக்கு ரிசல்ட்டு சேம், அதுதான் வந்து அசோசியேட்டிவிட்டிலாம். வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி அண்ட் சி, அதாவது இதில் வந்து ஃபஸ்ட்டு பி அண்ட் சி பண்ணுறோம், அதோட ரிசல்ட்டுக்கு நம்ம ஏ அண்ட் பி அண்ட் சி பண்ணுறோம், இதில் வந்து ஏ அண்ட் பி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டுக்கு நம்ம அண்ட் சி பண்ணுறோம். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லா, நிறையா சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம அந்த லாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர் ஆப்ரேட்டர் ஓவர் தி அண்ட் ஆப்ரேட்டர் அது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏ ஆர் பி அண்ட் சி அப்படின்னு இருக்குது. அப்போ நான் இதை வந்து எப்படி இந்த ஆர் ஆப்ரேட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னா, ஏஆர்பி ஏஆர்பி அண்ட் ஏஆர்சி இந்த இதை அப்படி உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். ஏஆர்பி இங்கே அண்ட் ஆப்ரேட்டர் வந்துடும், அதே மாதிரி ஏஆர்சி. இதனால தான் இதில் வந்து ஏன் வந்து ப்ளஸ் ஓவர் டாட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து ப்ளஸ்ஸை டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதாவது இதில் ஒரு ப்ளஸ்ஸு இருந்தது இங்கே ரெண்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதனால் இதை வந்து ஓவர் எனது இந்த அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அதனால தான் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர் ஓவர் அண்ட். இப்போ அதே இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அண்ட் ஓவர் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் ஏ அண்ட் சி இந்த மாதிரி நம்ம போட்டுவோம். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லாஸ். அடுத்து வந்து காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன். இது பாருங்கள், ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் செட் பி, அதாவது செட் பியில் வந்து என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஜீரோ அண்ட் ஒன், எந்த எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் தேர் எக்ஸிஸ்ட் அ யூனிக் எலமெண்ட் கால் ஏ காம்ப்ளிமெண்ட், சச் தட் ஏஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் வில் பி ஈக்குவல் டு ஒன் and a and a complement will be equal to 0. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்கிறது ஐடென்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் ஆப்ரேஷன், இது வந்து ஐடென்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் ஆப்ரேஷன், சரிதானா. இப்போ ஏஆர் போடுறப்ப ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட், அப்போ ஏ வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா ஏ காம்ப்ளிமெண்ட்டு ஒன் ஆகிடும், சரிதானா.
அல்லனா ஏ ஒன்னாக இருந்ததுன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் ஜீரோ ஆயிரும். என்ன வேல்யூ ஆஃப் ஏ ஏதர் ஒன்னாக இருக்கலாம் இல்லைனா ஜீரோவாக இருக்கலாம். இதுதான் ரெண்டே பாசிபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷன்லேயுமே ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒன்னாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஏ அண்ட் ஏ பார். இதில் பாருங்கள், ஏ வந்து ஜீரோவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏ பார் ஒன்னாக இருக்கும். ஆனால் வந்து ஆண்ட் ஆப்ரேஷனுக்கு ரெண்டுமே ஒன்னாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒன் வரும். ஸோ இதில் அதனால் இது ஜீரோ. ஏ ஒன்னாக இருந்ததுன்னா அகெயின் ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து ஜீரோவாகிடும். அகெயின் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டை டிஃபைன் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ரின்சிப்பிள். அந்த ப்ரின்சிப்பலோட நேம் வந்து டுயாலிட்டி, டுயாலிட்டி ப்ரின்சிப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து வேலிடாக இருக்குது பூலியன் அல்ஜிப்ரா இல்லை அப்படின்னா அதோட டூயலும் வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டூயல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லா ஆர் ஆப்ரேட்டரையும் ஆண்ட் ஆப்ரேட்டராக மாற்றிடுவோம். அதே மாதிரி ஆண்ட் ஆப்ரேட்டரை ஆர் ஆப்ரேட்டராக மாற்றிடுவோம். ஒரிஜினல் வேலிட் எக்ஸ்ப்ரெஷனில் உள்ள எல்லா ஆர் ஆப்ரேட்டரையும் ஆண்ட் ஆப்ரேட்டராக மாற்றிடணும். அதே மாதிரி எல்லா ஆண்ட் ஆப்ரேட்டரையும் ஆர் ஆப்ரேட்டராக மாற்றிடுவோம். அதே மாதிரி ஒன்ஸாக வந்து ஜீரோஸால் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், ஜீரோஸை ஒன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இது இப்படி மாற்றிட்டோன்னா நமக்கு டூயல் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்கும். இந்த டூயலும் இட்ஸ் அ வேலிட் எக்ஸ்ப்ரெஷன். இந்த டூயாலிட்டி எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம டிரைவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நம்ம இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர் ஆப்ரேட்டர் ஓவர் த டாட் ஆப்ரேட்டர். இப்போ இதோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி எழுதுவோம், ஏஆர்பி அண்ட் ஏஆர்சி இப்படி எழுதுவோம். இதோட டூயாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், எல்லா ஆர் ஆப்ரேட்டரையும் ஆண்ட் ஆப்ரேட்டரால் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ஸை வந்து டாட்டால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம், இங்கே டாட்டை வந்து ப்ளஸ்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ்ஸை வந்து டாட்டால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், இங்கே டாட்டை ப்ளஸ்ஸாக ரீப்ளேஸ் பண்ணணும், இங்கே ப்ளஸ்ஸை டாட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா அகெயின் வி கெட் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டூயல் வந்து என்னது, அகெயின் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, பட் இட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாட் ஆப்ரேட்டர் ஓவர் தி ஆர் ஆப்ரேட்டர். ஸோ இது வேலிடுன்னு நமக்கு தெரியும். அப்போ இதுவும் இஸ் அ வேலிட் எக்ஸ்ப்ரெஷன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கொஞ்சம் தியரம்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தியரம் வந்து ஐடம்போர்டன்ட் லா. இந்த ஐடம்போர்டன்ட் லா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லா, நிறைய சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரே எக்ஸ்ப்ரெஷன் ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எனக்கு மல்டிப்புள் அக்கரன்சஸ் ஆஃப் த சேம் எக்ஸ்ப்ரெஷன் இருந்ததுன்னா நம்ம நிறைய வாட்டி எழுத வேண்டாம், ஒரே ஒரு தரம் ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். டூயாலிட்டி ப்ரின்சிப்பிள் நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ளஸ்ஸை வந்து டாட்டாக மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை மாதிரி நிறைய எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு ரிப்பீட் ஆகிறப்ப நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நல் எலமெண்ட். நல் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஆர் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ். எதுக்கு இதை நல் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லை இந்த எக்ஸ்ப்ரெஷனில். நான் இந்த ஒன் ஆர் ஆர் ஆப்ரேஷன் வந்து ஒன்னை ரிசல்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பரன் ஒன்னாக இருந்தால் போதும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு ஆப்பரன் ஒன்னாக இருக்கிறதுனால எக்ஸு ஜீரோவாக இருந்தாலும் சரி ஒன்னாக இருந்தாலும் சரி நமக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷனோட ரிசல்ட்டை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே செய்யாது. எக்ஸ் வந்து இந்த ரிசல்ட் ஆஃப் த எக்ஸ்ப்ரெஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே செய்யாது. ஸோ இது வந்து நல் எலமெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து ஒன் வந்து இட் இஸ் அ நல் எலமெண்ட் ஆஃப் திஸ் எக்ஸ். அதே மாதிரி டுயாலிட்டி ப்ரின்சிப்பிள் அப்ளை பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸை வந்து டாட்டா இது பண்ணணும், ஒன்னை வந்து ஜீரோவாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுபடி நமக்கு எக்ஸ் அண்ட் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே வித் வாட் எவர் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஜீரோவாக இருந்தாலும் சரி ஒன்னாக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸ்ப்ரெஷனோட ரிசல்ட் வந்து ஆல்வேஸ் ஜீரோவாக தான் இருக்கும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான தியரம் பார்த்திங்கன்னா இன்வலூஷன். இன்வலூஷன் படி என்னென்னா, எக்ஸ் டபுள் ப்ரைம், அதாவது எக்ஸ் ப்ரைமுக்கு இன்னொரு ப்ரைம் எடுத்திங்கன்னா, அதாவது எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்க அப்படின்னா எக்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது. எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நமக்கு எக்ஸ் வந்து ஜீரோன்னு வச்சுப்போம். ஜீரோவோட காம்ப்ளிமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒன் கிடைக்கும்.
1 ஓட காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படினா மறுபடியும் எனக்கு 0 தான் கிடைக்கும் அப்ப சோ இனிஷியலா x 0 ஆ இருந்தது அதோட காம்ப்ளிமெண்ட் 1 கிடைச்சது அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா மறுபடியும் x ஏ தான் கிடைக்குது சப்போஸ் இப்ப x வந்து 1 ஆ இருந்தது அப்படினா அதோட காம்ப்ளிமெண்ட் எடுக்கறப்ப நமக்கு 0 கிடைக்கும் 0 க்கு மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் எடுக்கறப்ப நமக்கு 1 கிடைக்கும் சோ அதுதான் வந்து இந்த இன்வொலுஷன் நெக்ஸ்ட் தியரம் பாத்தீங்கன்னா ரிடன்டன்சி இதுவும் நிறைய சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம நிறைய யூஸ் பண்றது இப்போ ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி வந்து நம்ம இட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பி அப்படினு சொல்லி சொல்றோம் இதுக்கு டூயல் பாத்தீங்க அப்படினா ஏ அண்ட் ஏ பார் ஆர் பி ஈக்குவல் டு ஏ அண்ட் பி அப்படினு எழுதுவோம் அதாவது ஏ இந்த ஆர்க்கு பதிலாக இங்கே ஆண்ட் போட்டுறணும் வேரியபிள்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும் ஸோ இதுலேயும் ஏ காம்ப்ளிமெண்ட்டே தான் வரும் இங்கே வந்து அங்கே ஆண்ட் இருக்கும் அதனால் இங்கே ஆர் போடுவோம் பி ஈக்குவல் டு ஏ அண்ட் பி ஏன்னா இங்கே ஆர் பி வருது சரியா இது எப்படி இது வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் அதாவது ப்ளஸ் ஓவர் டாட் போட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஏ பார் அண்ட் இங்கே இதில் டாட் இடையில இருக்குது சரியா டாட் வைக்கலைனாலும் இம்ப்ளைடாக இதில் ஆண்ட் ஆப்ரேஷன் இருக்குது ஏஆர்பி இப்படி வந்துடும் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ளஸ் ஓவர் டாட் இப்போ நமக்கு ஏ ப்ளஸ் ஏ பார் ஈக்குவல் டு 1ன்றது தெரியும் ஏன்னா அது வந்து காம்ப்ளிமெண்டோட டெஃபினேஷன் ஸோ ஏ ப்ளஸ் ஏ பார் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படியே வந்துடும் அதாவது ஏஆர்பி அப்படியே வந்துடும் இது 1 இன்ட்டு ஏஆர்பி இது வந்து நமக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டை வச்சு நமக்கு தெரியும் 1 இன்ட்டு போடுறப்ப நமக்கு அதே எலமெண்ட்டு தான் ரிசல்ட்டாக கிடைக்கும் ஸோ இட் இஸ் ஏஆர்பி அதுதான் ரிசல்ட்டு இது வந்து நம்ம இதை பூலியன் லாஸை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஒரு மெத்தட் சம்டைம்ஸ் இதை மாதிரி சிம்பிளிஃபைடு எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம ட்ரூத் டேபிள் வச்சும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இப்போ அதுபடி பாருங்கள் ஏ பி இதுக்கு வந்து பாசிபிளாக என்னென்ன வேல்யூ காம்பினேஷன்ஸ் எல்லாம் வர முடியும்னு பாருங்கள் ஏ வந்து 0 பியும் 0 ஏ 0 பி 1 அதே மாதிரி ஏ 1 பி 0 இல்லைனா ஏ 1 1 ஸோ ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால நமக்கு 4 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும் சரிதானா அப்போ ஏ இது இந்த வேல்யூஸை எடுக்கிறப்ப ஏ பார் என்னவாக இருக்கும் ஏ 0னா ஏ பார் 1 ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் 1 1 வரும் இந்த ரெண்டு 1க்கும் நமக்கு 0 0 வரும் இப்போ ஏ பார் கண்டுபிடிச்சாச்சு அடுத்த டேர்ம் என்ன பாருங்கள் அப்படின்னா ஏ பார் அண்ட் பி அதை கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ பார் இங்கே இருக்குது அண்ட் பி இந்த ரெண்டு காலமுக்கு ஆண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு காலமும் 1ஆக இருந்ததுன்னா நமக்கு ரிசல்ட் 1 இல்லைன்னா 0 ஸோ அது கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இது கூட நீங்கள் ஏஆர பண்ணணும் ஸோ ஏஆர் இந்த வேல்யூ பார்க்கணும் ஸோ இதில் ரெண்டு ஏதாவது ஒரு வேல்யூ 1ஆக இருந்தாலே நமக்கு 1 வந்துடும் ஸோ அதை வச்சு பார்த்து நீங்கள் இந்த காலமாக ஃபில் பண்ணிடலாம் இதில் மறுபடியும் என்டையர் திங்கையும் நமக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஆல்ரெடி இந்த சப் எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறதுனால டைரெக்டாக இங்கேருந்தே பார்த்து நமக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷனோட ரிசல்ட்டை எழுத முடியும் இங்கே 0 ஆர் 0 நமக்கு வந்து 0 0 ஆர் 1 1 1 ஆர் 0 1 1 ஆர் 0 1 ஸோ அதுபடி நமக்கு இந்த காலம் வந்துடும் இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஆர்பி இருக்குது ஸோ ஏஎன் பியை டைரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ஏஆர்பி இது பண்ணிடலாம் இப்போ இந்த காலமையும் கம்பேர் பண்ணுங்கள் த செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இஸ் த சேம் ஃபார் ஆல் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் ஏஎன் பி ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம்னு நமக்கு ப்ரூவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான லா வந்து டிமார்கன்ஸ் லா இது வந்து சிம்பிளிஃபிகேஷனில் ரிப்பீட்டடாக நிறையா தரம் யூஸ் பண்ணுவோம் ஸோ டிமார்கன்ஸ் லான்னா என்ன அப்படின்னா ஏஆர் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி காம்ப்ளிமெண்ட் அதோட டூயல் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் அண்ட் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் பி காம்ப்ளிமெண்ட் இப்போ நம்ம இதை வந்து அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு ப்ரூவ் பண்ணலாம் இப்போ ஏஆர் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் வேணும் ஸோ ரெண்டு வேரியபிள் நமக்கு இன்வால்வ் ஆகிருக்குது ஸோ ஏ அண்ட் பி எடுத்துகிட்டு அதோட ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம்
பண்ணிவிட்டு நமக்கு ஏஆர் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸுக்கும் ஆர் அப்ளை பண்ணி ரிசல்ட்டை இதில் எழுதிட வேண்டியதான். இப்போ ஏஆர் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த காலமாக அப்படி ஃப்ளிப் பண்ணி எழுதிட வேண்டியதான். அப்போ ஏஆர் பின்னு சொல்கிறப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஒன்னாக இருந்தால் ரிசல்ட் வந்து இன்புட்டு அவுட்புட் வந்து ஒன் நமக்கு ஒன் கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஒன்று, ஃபஸ்ட் ரோக்கு ரிசல்ட் வந்து ஏஆர்பி வந்து ஜீரோ. ஸோ இதுக்கு நம்ம ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப இந்த ஜீரோ மட்டும் நமக்கு ஒன்னாக கிடைக்கிறோம், இந்த ஒன் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ ஆகிடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் அதுக்கு ஆன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம், ஏயோட வேல்யூஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கரஸ்பாண்டிங் ஏ காம்ப்ளிமெண்ட்டை, ஸோ ஜீரோவுக்கு ஜீரோ ஒன் காம்ப்ளிமெண்ட்டாக வரும், ஒன்னுக்கு ஜீரோ காம்ப்ளிமெண்ட்டாக வரும். அதே மாதிரி பிக்கும் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு காலம் டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரெண்டுக்கும் ஆன் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிரும். ஆண்டுக்கு வந்து ரெண்டு இன்புட்டுமே நமக்கு ஒன்னாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் நமக்கு ஒன் கிடைக்கும், மற்றது எல்லாமே ஜீரோ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்தது, ஏஆர் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட், அது வந்து இந்த காலம் இல்லையா. இப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆண்ட் பி காம்ப்ளிமெண்ட் இருந்தது, அது இந்த காலம். ஸோ இந்த வேல்யூஸையும் செக் பண்ணி பார்த்தா நமக்கு எல்லா பாசிபிள் இன்புட்ஸுக்கும் நமக்கு இந்த அவுட்புட் வந்து சேமாக இருக்குது. அதனால் நமக்கு இந்த டிபார்கன்ஸ்லாம் வந்து ட்ரூங்கிறத நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு லாவுக்கு மட்டும் எழுதியிருக்கிறேன், டூயலுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரூத் டேபிள் போட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து நான் கேட்டும் நார் கேட்டும் வந்து யூனிவர்சல் கேட்டுன்னு பார்த்தோம். அந்த லெக்சரில் நம்ம பூலியன் கேட்ஸை பற்றி, பூலியன் லாஜிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்பவே சொன்னேன், நம்ம வந்து இது வந்து டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் பாருங்கள், எக்ஸ் பார் ஒய் பார் த ஹோல் பார், இதுக்கு அப்ளை பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் பாருக்கு மறுபடி பார் அப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் வந்துடும். அதே மாதிரி இங்கே ஆண்டுக்கு இங்கே ஆர் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு மறுபடி ஒய் காம்ப்ளிமெண்ட்க்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் இது பண்ணிங்க, ஒய் காம்ப்ளிமெண்ட்டுக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் போட்டிங்கன்னா ஒய் வந்துடும் இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிமார்கன்ஸ் லா வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இதாக ஆல்ரெடி அந்த லெக்சரில் சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் ரீகால் தட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார் கேட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆர் ஒய் காம்ப்ளிமெண்ட், இங்கே வந்து ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து அகெயின் நம்ம டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், பண்ணி நமக்கு எக்ஸ் ஒயின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்ட்லேயுமே நம்ம வந்து டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம டிரைவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தியரம் பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் தியரம். இதுவும் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு தியரம். இப்போ ஏஆர் ஏ அண்ட் பி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஏன்னு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அதாவது டோட்டலாக இந்த பியை அப்படி நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆர் ஆப்ரேஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆண்ட் ஆப்ரேஷன் இருக்குது, இது ரெண்டு ஆப்ரேஷனுமே தேவையில்லை. இந்த என்டையர் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளி ஏ. இப்போ இதுக்கு டூயல் எழுதணும் அப்படின்னா ஏ ஆருக்கு பதிலாக இங்கே ஆண்ட் வந்துடும், சரிதானே. அப்போ ஏ அண்ட் ஏஆர்பி ஈக்குவல் டு ஏ. இதுக்கு ப்ரூஃப் பாருங்கள். இப்போ ஏஆர் ஏ அண்ட் பி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏ வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டு யூஸ் பண்ணி நம்ம ஏ அண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ ஒன்னை வச்சு நம்ம ஆன் பண்ணாலும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஏவாக தான் இருக்க போகுது. ஸோ ஏவை வந்து நம்ம ஏ அண்ட் ஒன்னு எழுதலாம். என்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்லேட் என்னதை ஐடென்டிட்டி எலமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், இங்கே ஏ அண்ட் ஒன் இருக்குது, இங்கே ஏ அண்ட் பின்னு இருக்குது. அப்போ நான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ணி அந்த ஏ அண்டை நான் தனியாக எடுத்துடலாம். ஸோ ஏ அண்ட் இங்கே ஒன் ஆர் பி அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். ஸோ இப்படி எடுக்கிறப்ப ஒன் ஆர் பி இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இது ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒன் ப்ளஸ் பியை வந்து நம்ம நல் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது ஒன் வந்து இட் இஸ் அ நல் எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆர் ஆப்ரேட்டர். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த என்டையர் எக்ஸ்ப்ரெஷனும் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஒன்.
So, that's A and 1 அப்படின ரிடூஸ் பண்ணிரலாம் என்ன பிரை இது யூஸ் பண்ணிருக்கோம் தியரம் வந்து நல் எலிமெண்ட் தியரம் சோ இது अगेन பாத்தீங்கன்னா A and 1 இது अगेन ஐடென்டிட்டி எலிமெண்ட் யூஸ் பண்ணி we reduce it to A அதே இத நீங்க வந்து ட்ரூத் டேபிள்லயும் போட்டு பார்க்கலாம் A B ரெண்டு எலிமெண்ட் இருக்கு A and B வந்து இது கண்டுபிடிச்சிரலாம் இது ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஏ அண்ட் பிக்கு நம்ம தனியாக காலம் போட்டு அது கூட ஏஆர் ஏ அண்ட் பி பண்ணுறப்ப நமக்கு இது மாதிரி ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த இந்த ரிசல்ட்டையும் இந்த ஏவையும் கம்பேர் பண்ணுங்கள் இட்ஸ் ஒன் அண்ட் த சேம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம் அதனால் நமக்கு வந்து ஏஆர் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு ஏ அதே மாதிரி ஏ அண்ட் ஏஆர் பி ஈக்குவல் டு ஏ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ எஃப் ஒன்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் அதோடய எக்ஸ்ப்ரெஷன் வந்து எக்ஸ் அண்ட் எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆர் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம இப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னாகும் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்றதையும் பார்க்கலாம் இப்போ இதை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாகின் இங்கே டாட் ஓவர் ப்ளஸ் இது பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் பார் ஆர் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாகின் யூஸ் பண்ணுறோம் இங்கே எக்ஸ் அண்ட் எக்ஸ் பார் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட் லா படி நமக்கு பாஸ்லேட் படி என்ன தெரியும் இது வந்து ஜீரோ அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த டேர்ம் அப்படி இதாயிடும் ஜீரோ ஆர் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு வருது இங்கே ஜீரோ கூட என்ன இது பண்ணாலும் இது வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆர் ஆப்ரேட்டர் இல்லையா அப்போ நம்ம வந்து என்ன இது கூட ஆர் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும் ஸோ ரிசல்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இந்த சிம்பிளிஃபைடு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எஃப் டூ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம் இப்போ அதே இது ட்ரூத் டேபிள்லையும் கொடுத்துருக்கேன் இப்போ எஃப் ஒன்னை வந்து நம்ம அசச் நம்ம இது பண்ணோம் எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ் ஒய் வேல்யூஸை யூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் இப்படி வருது அதே ரிசல்ட்டு தான் உங்களுக்கு சிம்பிளி எக்ஸ் அண்ட் ஒய் பண்ணாலும் உங்களுக்கு அதே ரிசல்ட்டு தான் வருது இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னோடய சர்க்கியூட் எப்படி இருக்கும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு பண்ணுற சர்க்கியூட்டை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம சர்க்கியூட்டை இந்த எக்ஸ்ப்ரெஷனை ரியலைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேணும் ஸோ நான் எக்ஸை வந்து ஒரு நாட் ஆப்ரேட்டர் நாட் கேட்டில் நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன கிடைக்கும் எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு எனக்கு கிடைக்கும் சரிதானா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒய் கூட ஆர் பண்ணணும் ஸோ நான் ஒரு ஆர் கேட் யூஸ் பண்ணி இதில் வந்து எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆர் ஒய் நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரிதானா இதை வந்து ஒரு இன்புட் ஆஃப் ஆண்ட் கேட் கொடுத்துருக்கோம் இன்னொரு இன்புட் வந்து டைரெக்டாக எக்ஸிலேருந்து வரும் ஸோ இதுதான் வந்து நம்ம எஃப் ஒன்னோட ரியலைசேஷன் எஃப் டூ என்னது எனக்கு எக்ஸையும் ஒய்யையும் டைரெக்டாக ஆன் பண்ணி எடுக்கிறது தான் ஸோ அதை ஒரு ஆன் கேட்டுக்கு கொடுத்தேன்னா எனக்கு எஃப் டூ கொடுத்துரும் இந்த ரெண்டு சர்க்கியூட்டுமே இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இன்புட்டுக்கு எனி காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இன்புட்டுக்கு சேம் அவுட்புட்டு தான் தரப்போகுது பட் இதில் எத்தனை கேட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மூணு கேட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒரே ஒரு கேட்டு தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்ட்லி இது சீப்பர் ஸோ வி ஆல்வேஸ் கோ ஃபார் த சீப்பர் சர்க்கியூட் ஏன்னா ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு சர்க்கியூட் வந்து சீப்பராக இருந்தால் தான் பெனிஃபிட்டாக ஜாஸ்தி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் எஃப் ஒன் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம் எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட் ஆர் எக்ஸ் பார் ஒய் பார் எக்ஸ் பார் ஒய் ஜெட் ஆர் எக்ஸ் ஒய் பார் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் ஜெட் இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் ஜெட் வந்து காமனாக ஸோ நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸ் பார் ஜெட்டை இது பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பார் ஜெட்டை ரிமைனிங் இருக்கிறது என்னது ஒய் பார் ஸோ ஒய் பார் ப்ளஸ் இங்கே ரிமைனிங் இருக்கிறது என்னது ஒய் இந்த தேர்ட் டேர்மை நம்ம அப்படியே தான் எழுதியிருக்கோம் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே வந்து நமக்கு தெரியும் ஒய் பார் ப்ளஸ் ஒய் வந்து காம்ப்ளிமெண்ட் ரூல் படி இது வந்து ஒன் ஆகிடும் ஸோ எக்ஸ் பார் ஜெட் இன்டூ ஸோ ஐடென்டிட்டி லா யூஸ் பண்ணுறப்ப இந்த எக்ஸ் பார் ஜெட் இன்டூ ஒன் வந்து எக்ஸ் பார் ஜெட்டே வரும் ஸோ இந்த டேர்ம் வந்து எக்ஸ் பார் ஜெட்னு வந்துடும்
இது x bar y அப்படினு சொல்லி இருக்கும் சோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம f2 னு கன்சிடர் பண்ணலாம் சோ இது オリジナル எக்ஸ்பிரஷன் இது வந்து சிம்பிளிஃபைட் எக்ஸ்பிரஷன் இத நம்ம இம்ப்ளிமென்ட் பண்றப்ப எவ்வளவு கேட்ஸ் வருது இத as such இம்ப்ளிமென்ட் பண்றப்ப எவ்வளவு கேட்ஸ் வருதுன்றத பார்க்கலாம் சோ f1 ரியலைஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு மூணு டம் இருக்குது சோ மூணு r கேட் நம்ம அந்த ரெண்டு r பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஆர் கேட்டுக்கு மூணு இன்புட் போகுது சரிதானா ஸோ அதுக்கு ஒரு ஆர் கேட் போட்டிருக்கோம் அதுக்கு மூணு இன்புட் அந்த மூணு இன்புட் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது நமக்கு மூணு சப் எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணோம் ஸோ இது வந்து ஆண்ட் ஆப்ரேஷனில் இருக்கிறதுனால ஆண்ட் கேட்டு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து மூணு இன்புட் போகுது ஸோ த்ரீ இன்புட் ஆண்ட் கேட் ரெண்டு எடுத்திருக்கோம் டூ இன்புட் ஆண்ட் கேட் ஒன்று எடுத்திருக்கோம் எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட் ஸோ எக்ஸ் பார் ஒரு நாட் கேட் போட்டு ஜென்ரேட் பண்ணுறப்ப எக்ஸ் பார் நமக்கு இதில் வந்து எக்ஸ் பார் கிடைக்கிது இது ஒய் பார் இந்த லைனில் வர்றது ஒய் பார் ஜெட்டை அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் பாருங்கள் எக்ஸ் பார் ஸோ நமக்கு வந்து இதிலிருந்து நம்ம இன்புட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் வர்றது எக்ஸ் பார் ஒய் ஜெட் ஒய் வந்து இந்த லைனில் வருது செட்டு வந்து நம்ம டைரெக்டாக இதிலருந்தே எடுத்துக்கலாம் சரிதானா ஸோ இது வந்து செகண்ட் டேர்ம் அடுத்த டேர்ம் வந்து எக்ஸு ஸோ எக்ஸ் இங்கே டைரெக்டாக கொடுத்துடலாம் ஒய் பார் வந்து இதிலருந்து நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மூணு டேர்மே நமக்கு இப்போ அந்த ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே ஜென்ரேட் ஆகிட்டால் அதை நம்ம ஆர் கேட்டுக்கு இன்புட் கொடுக்குறப்ப நமக்கு எஃப் ஒன் கிடைக்கும் இப்போ அதே இதை நம்ம சிம்பிளிஃபைடாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ் பார் ஜெட்டு ஆர் எக்ஸ் ஒய் பார்னு கிடச்சிது ஸோ நமக்கு இது வந்து எக்ஸை ஒய் பார் செகண்ட் டேர்ம் இங்கே ஜென்ரேட் பண்ணுறோம் இங்கே வந்து எக்ஸ் பார் ஜெட்டு இதை இது பண்ணிவிட்டு இது இந்த ரெண்டு டேர்மையும் இந்த ஆண்ட் கேட் வச்சு இது பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஆர் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நமக்கு த்ரீ இன்புட் ஆண்ட் கேட்ஸ் தேவைப்பட்டது இதில் நம்ம வந்து மூணு ஆண்ட் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம ரெண்டு ஆண்ட் கேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே டூ இன்புட் ஆண்ட் கேட் தான் இதுமாரி ஆர் கேட் இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயும் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் பட் இது வந்து த்ரீ இன்புட் ஆர் கேட்டு இது டூ இன்புட் ஆர் கேட்டு ஸோ சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கியூட் தான் சிம்பிளிஃபைடு சர்க்கியூட் ரெண்டு சர்க்கியூட்டுமே சேம் அவுட்புட்டு தான் கொடுக்கும் ஃபார் ஆல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ஸோ நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த எஃப் டூ சர்க்கியூட் தான் நமக்கு வந்து பெனிஃபிட் ஒரு சின்ன ரீகேப் தான் ஆல்ரெடி நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தது தான் பூலியன் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஏன் சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் டிசைன் நமக்கு கிடைக்கும் ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் இல்லை நமக்கு என்ன ஆர்டரில் நமக்கு வந்து அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணும் பூலியன் எந்த ஆர்டரில் பூலியன் லாஸை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த கைட்லைன்ஸும் நமக்கு கிடையாது ஆர்டர் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் பூலியன் லாஸ் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கு நம்மளை லீட் பண்ணலாம் ஸோ நமக்கு எந்த கேரண்டியும் கிடையாது ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இதுதான் சிம்பிளிஃபைடு எக்ஸ்ப்ரெஷனாக வரும் அப்படின்றதுக்கு கேரண்டி கிடையாது நெக்ஸ்ட் லெக்சரில் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ